ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவர் தான் ஜீவனுடன் இருக்கும்போது நமது நல்வாழ்வுக்கு நாம் பின்பற்றக்கூடிய எளிய விஷயங்களை 10 கட்டளைகளாக கூறியிருக்கிறார். இவற்றை பின்பற்ற பணம் காசு தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடங்களாவது கடவுளை மனதில் இணைத்து பிரார்த்தனை செய். அன்றைய தினம் நல்ல தினமாக இருக்க கடவுளை வேண்டிக்கொள். அடுத்து புண்ணிய நதிகள், கோமாதா, சிரஞ்சீவிகள், சப்த கன்னியர்கள் முதலியவைகளை குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது நினை. வாரத்தில் 1 நாளாவது அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடு. உன் பக்கத்தில் வாழ்பவர்களையும் மற்றவர்களையும் நேசி. சாப்பிடும் முன் மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ ஆகாரம் அளித்துவிட்டு பிறகு சாப்பிடு. அன்றாடம் குறைந்தபட்சம் சக்திக்கு ஏற்றபடி தர்மம் செய். நெற்றியில் தவறாது திலகம் வைத்துக்கொள். உறங்க செல்லும் முன் அன்றைய நாளில் நீ செய்த நல்லது கெட்டதுகளை எண்ணிப்பார். ஆண்டவன் நாமத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு பின்பு உறங்கு. இதுதான் அந்த 10 கட்டளைகள். இதில் எதை நம்மால் பின்பற்ற முடியாது? இதில் எதை பின்பற்ற பிறர் தயவை நாம் எதிர்பார்க்க வேண்டும்? மிக மிக சுலபமான விஷயம் இது என்றால் இது போதுமா? இந்த 10 செய்தபடி எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு வாழலாமா என்று இடக்காக கேட்கக்கூடாது. இந்த 10 வழி வாழ பழகிவிட்டால் இடக்கு முடக்கான சிந்தனைகளே முதலில் தோன்றாது. வாழ்க்கை நிறைந்த மன நிம்மதியோடு ஒரு தெளிவுக்கு மாறுவதையும் உணரலாம். இதை வைராக்கியமாக பின்பற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த 10 கட்டளைகளில் 10வது கட்டளையாக ஆண்டவன் நாமத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு என்று இருக்கிறதல்லவா? அந்த ஆண்டவன் நாமம் எது என்று சிலருக்கு கேட்க தோன்றும். ஏனென்றால் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று, குலதெய்வம் என்று ஒன்று. இம்மட்டில் அவரவர் மனமும் எந்த தெய்வத்திடம் போய் நிற்கின்றதோ அதுதான் அவர்கள் தியானிக்க ஏற்ற நாமமாகும். ஆனாலும் அனைவருக்கும் ஏற்ற ஒரு நாமம் உள்ளது. கோவிந்த நாமம்தான் அது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இதுதான் பெரியவருக்கே தியான மந்திரம். கோவிந்த நாமாவுக்குள்ளே அநேக சிறப்புகளில் இன்னொரு சிறப்பு ஆதிசங்கர பகவத் பாதாலும் மிக பிடித்த நாமம் இதுதான். பஜகோவிந்தம் என்பது அவருடைய சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி அல்லது ஷட்பதி ஸ்தோத்திரம் போன்று ஒரு சுவாமியை ஸ்தோத்திரத்துக்குள் பிரார்த்தனை இல்லை. வைஷ்ணவர் சைவர் என்று பேதமில்லாதபடி சகல ஜனங்களுக்குமானது இது. இப்படிப்பட்ட கிரந்தத்தில் ஆச்சாரியார் பரமாத்மாவை பூஜையுங்கள் என்று பொதுவாக சொல்லாமல் கோவிந்தனை பூஜையுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அந்த பெயர் அத்தனை உயர்ந்ததாக அவருக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். கோவிந்த நாமத்துக்கு இன்னொரு விசேஷம் இருக்கின்றது. மகாவிஷ்ணுவுக்கு மிக பிரீத்தியான நாமாக்கள் 12. இதில் முதல் 3 ஒரு முறையாகவும், அதாவது அச்சுதானந்த கோவிந்த என்பதில் ஒரு முறையும், பின் கேசவா நாராயணா மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா சீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்பதில் ஒரு தடவையும் என்று 2 தடவை இடம்பெறும் ஒரே நாமம் கோவிந்தாதான். இதனாலேயே இதை ஆச்சாரியாலும் பஜகோவிந்தம் 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 என்று 3 முறை சொல்லி சந்தோஷப்படுகின்றார். ஒன்றை 3 முறை சொல்வது என்பது சத்திய பிரமாணத்திற்காக என்றால் கோவிந்த நாமமே சத்திய பிரமாணம் என்றாகிறது. இந்த சத்திய பிரமாண நாமாவை பகவான் பாதால் மட்டுமல்ல, ஆண்டாலும் தன் திருப்பாவையில் 3 இடங்களில் அழைத்து இந்த பிராணகதியை உறுதி செய்கிறாள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.